ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் this is இக்பால் Example 1.3 பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் of த matrix. ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்ததை ஏன்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு த determinant, வந்து நம்ம மேட்ரிக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு determinant ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அது வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது ஷுட் பி நாட்டியை கொடுத்து ஜீரோவாக இருக்கணும் சரியா தேர்ட் ஒன் வந்து ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் ஃபோர்த் ஒன் வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா ஒன் பை டிட்டர்மினுட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுதான் இதுக்கான ஃபார்முலா சரியா ஸோ இந்த மொத்தம் வந்து நாலு பாயிண்ட்டு தான் ஏ அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்டாக நம்ம எடுத்துக்க முடியாது ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதுங்க டூ மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ டூ த்ரீ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்புறம் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அண்ணா வேல்யூ அவ்வளோதான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன வரும் இதுக்கு டிட்டர்மினுட் ஆஃப் ஏ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு நம்பர் டூ எடுத்துக்கோங்க அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுணும் விட்டுட்டா என்ன வரும் த்ரீ த்ரீ ஜார் நைன் மைனஸ் நோடியில் மைனஸ் போட்டுருங்க அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ இன்டூ ஒன் டூ அப்புறம் செகண்ட் நம்பர் எடுக்கும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும் மைனஸ் ஒன் இருக்கா அப்போ என்ன பண்ணணுமோ ப்ளஸ் ஒன்னாக மாற்றிக்கணும் அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் போட்டுருங்க மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ ஏற்கனவே மைனஸ் இருக்கா அப்போ என்ன ஆகிடும் ப்ளஸ் த்ரீ அப்புறம் இந்த த்ரீ ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கும் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருங்க மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் டூ ஸார் மைனஸ் ஃபைவ் டூ ஜார் மைனஸ் டென் வரும் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் நைன் ஏற்கனவே எங்கள் மைனஸ் இருக்கா அப்போ ப்ளஸ் நைன் அப்போ டூ இன்ட்டு நைனில் டூ போச்சுன்னா செவன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீனில் த்ரீ போச்சுன்னா மைனஸ் டுவெல் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டென்னில் நைன் போச்சுன்னா மைனஸ் ஒன் டூ செவன்ஸாக ஃபோர்டீன் மைனஸ் டுவெலில் மைனஸ் டுவெல் இன்ட்டு ஒன் மைனஸ் டுவெல் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ அப்போது ஃபோர்டீன் ரெண்டுமே மைனஸா அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போடுங்க மைனஸ் ஃபிஃப்டின் ஈக்குவல் என்ன கிடைக்குது மைனஸ் ஒன் ஒரு நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் சப்ராக்சன் பண்ணணும் ஃபிஃப்டினில் ஃபோர்டின் போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏ இன்வெஸ்ட் இருக்குது அப்புறம் அட்ஜாய்ண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்னா ஒன்றில் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க சரியா பெரிய ப்ராக்கெட்டை போட்டாச்சா இப்படி போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து இது ரெண்டு எடுத்துக்கோங்க என்ன இருக்குது த்ரீ டூ இருக்கா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ஏரியாஃப் தி ட்ரையாங்கிள் போடுவீங்களே என்ன பண்ணுவோம் த்ரீ டூ ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ த்ரீ டூ எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் இந்த த்ரீ டூ அப்புறம் ஒன் த்ரீ அப்படி எழுதுங்க த்ரீ டூ த்ரீ டூ அப்புறம் என்ன பார்த்தோம் ஒன் த்ரீ அப்புறம் பாருங்கள் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்புறம் ஸ்டார்ட் பண்ணமோ அதில் தான் வந்து ஸ்டாப் பண்ணணும் சரியா இது அதுக்கப்புறம் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க என்ன த்ரீ த்ரீ ஒன் மைனஸ் ஒன் த்ரீ த்ரீ ஒன் அப்புறம் டூ மைனஸ் டூ மைனஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் மைனஸ் ஒன் த்ரீ அதுலேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகே போட்டுட்டு இங்கே டிரான்ஸ்போஸ் போடணும் ஆக்சுவலாக நம்ம இது கண்டுபிடிச்சிக்க போய் கோஃபேக்டர் கோஃபேக்டரை அட்ஜாய்ண்ட் ஆஃப் ஏன்னா நத்திங் பட் அட்ஜாய்ட் ஆஃப் ஏங்கிறது கோஃபேக்டர் ஏசின்னு எடுத்துக்கலாம் கோ கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாய்ட் ஆஃப் ஏ முக்கியமான பாயிண்ட் இது சரியா ஸோ அதனால தான் அட்ஜாயண்ட் ஆஃப் ஏ இவர்ட்டு நான் இங்கே எழுதிருக்கிறது வந்து கோஃபேக்டரை அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் தான் என்ன மாறும் அட்ஜாயிண்ட்டாக மாறும் நம்ம அட்ஜாய் தானே போட்டிருக்கோம் அதனால் அந்த கோஃபேக்ட்ரிக்கு மேலே ஒரு ட்ரான்ஸ்போஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இப்போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் சாரி அட்ஜாயின்ட் ஆஃபியே கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி ஈஸியாக முடிச்சிடலாம் இது ஃபஸ்ட் இது ரெண்டே மாட்டிங்க த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் டூ ஓகே ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்ட்டிப்ளை பண்ணும் அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் போட்டுருங்க அப்புறமா த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஏற்கனவே மைனஸ் இருக்கா அப்போ என்ன ப்ளஸ் ஃபிஃப்டீன் அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் மைனஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் நைன் ஏற்கனவே மைனஸ் இருக்கா ப்ளஸ் நைன் அப்புறம் செகண்ட் இருக்குவாங்க இங்கே வந்துடுங்க டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ஏற்கனவே மைனஸ் இருக்கா ப்ளஸ் த்ரீ அப்புறம் இது ரெண்டும் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் ஏற்கனவே மைனஸ் இருக்கா ப்ளஸ் நைன் அப்புறம் இது ரெண்டும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ

Of a, by, of a, one, adjoint of a 1 by determinant of a எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம minus 1 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அப்ப minus 1 into adjoint of a adjoint of a என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அது அப்படியே எழுதுங்க 7 9 minus 10 12 15 minus 17 minus 1 minus 1 plus 1 1 by minus 1 அப்போ, minus 1 தான வரும் அப்போ மைனஸ் ஒன்னால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுங்க அப்போ எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும் மைனஸ் செவன் மைனஸ் நைன் இது ப்ளஸ் டென் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபிஃப்டீன் இது ப்ளஸ் செவன்டீன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் தட்ஸ் ஆல் ஓகே